அக்டோபர் 27ஆம் தேதி வானிலை அறிக்கை. வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இதனால் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பொழியும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பொழியும். மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை முதல் வேகம் எடுக்கும். இதனால் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அரபிக்கடலில் மாலத்தீவு மற்றும் கேரளா இடையே காற்று சுழற்சி நீடிக்கிறது. இதனால் கிழக்கு காற்று ஈர்க்கப்படுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பொழியும். இந்த 2 வானிலை அமைப்புகளால் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் நல்ல மழை பொழிவிருக்கும். ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பொழியும். 28ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் படிப்படியாக மழையளவு அதிகரிக்கும். கிடைக்கும் மழைநீரை சேமித்து சூரிய ஒளி படாமல் பத்திரப்படுத்தினால் 6 மாதத்திற்கு தண்ணீர் கெடாது. எனவே மழைநீரை சேமிப்போம்.